வணக்கம் ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நான் வந்து நம்மளுக்கு பாவங்கள் நான் போன ஜென்மத்தில் உள்ள பாவங்கள் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க முடியாமல் நடைபெறாமல் தடையாக இருக்கும். ஒரு நல்ல விஷயங்கள்னு சொல்லி ஒரு கோயில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போனாலும் அங்கே தடையாக நிற்கும். வேலைக்கு போகிறது இடத்துல தடை. ஏன்னா உங்கள் பாவங்கள் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் உங்களை தொடர்றதுனால அந்த பாவத்திலேருந்து விளக்கம் அடைச்சாதான், விலகி வந்தால்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த விலகி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாவத்திலேருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, முதல்ல நம்மளுக்கு கருப்பைப்புல் வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது, மின்கடத்தியாகவும் தேவர்களுடைய தொடர்பு பெற்ற தன்மை உடையதாகவும் கருப்பைப்புல் வந்து இருக்குது. இந்த தேவர்களின் தொடர்பு பெற்ற இதனால உங்களுக்கு அந்த கருப்பைப்புல் வந்து நம்ம வந்து ஒரு ஹோமம் ஒரு பூஜை எல்லாம் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பாவங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அப்போ தான் தெய்வங்கள் வந்து அந்த இடத்துல நிற்குங்கிறதுக்காக தான் கையில் வந்து விரலில் வந்து தருப்பைப்புல் கட்டி இது பண்ணுறது, ஹோமத்துக்குள்ளே பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி தருப்பைப்புல வந்து நம்ம பரிசுத்தப்படுத்தி நம்ம எல்லாமே செய்கிற மாதிரி, அந்த மாதிரி பரிசுத்தப்படுத்தி நம்ம செய்யும்போது அந்த பூஜைக்கு வந்து ரொம்ப பலன் அதிகம். அவ்வளோ பலன் வாய்ந்த தருப்பைப்புல வந்து நம்ம என்னென்னா, நம்ம தொடர்ந்து நம்மளை உடம்புல ஒட்டுற மாதிரி ஒரு ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போனா உங்கள் பாவங்கள் வந்து உங்களாக கிட்ட நெருங்காது. அதே சமயம் உங்களுக்கு வந்து என்னென்னா, அடுத்தடுத்து என்னென்ன சுபகாரியங்கள் நடக்குமோ, என்னென்ன ஒரு விஷயம் வீடு கட்டுறதுலேருந்து எல்லாமே அப்படியே நிற்கிறதெல்லாம் இந்த தருப்பைப்புல் மாலை மாதிரி ஒன்று செஞ்சு அது கழுத்தில் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா அந்த எல்லா உங்கள் பாவங்களும் உங்களை உங்கள் கிட்ட வராமல் விலகி போயிடும். விலகி போனோடனே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடந்துடும். முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாமே அடுத்த ஜென்ம பிறப்பெடுத்து நீங்கள் அந்த ஜென்ம பிறப்பெடுது உங்கள் முன்னோர்களுடைய ஜீன் தான் உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ அந்த பாவத்திலேருந்து உங்களுக்கு விலக எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் நடக்காது. அப்படின்னா இந்த தருப்பைப்புல் மாலை மாதிரி செஞ்சு அதில் உங்கள் உடம்புல படுற மாதிரி நீங்கள் கட்டிட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப பலன் அதிகமாக தெரியுது. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கூட உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கூட தருப்பைப்புல் மாலை கிடைக்கும். எங்ககிட்ட கேட்டால் கூட நாங்கள் இது ரெடி பண்ணி தரதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். அதே சமயம் அந்த தருப்பைப்புல வந்து உங்களால் அந்த மாலை அந்த மாதிரி இது பண்ண முடியலைன்னா அது உடம்புல படுற மாதிரி எப்போவுமே உங்களுக்கு ஒரு உங்களுக்கு மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் உங்கள் உடம்புல அது ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒரு தாயத்துலேயோ இல்லாட்ட சட்டை போடுறதுக்கு முன்னக்கூட்டி அது உடம்புல படுற மாதிரி நீங்கள் ஒரு உடம்புலையே ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி கட்டிட்டு இது பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன இதை வந்து நீங்கள் தருப்பைப்புல வச்சு நீங்கள் பண்ணிட்டு வரும்போது பாவங்கள் உங்களை கிட்ட நெருங்க. அது வந்து என்னென்னா மாலைன்னா உங்களை தொடர்ந்து நீங்கள் கலத்தவே தேவை இருக்காது, அப்படியே போட்டுக்கிட்டு நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம். இதே இது நீங்கள் உடம்புலன்னா அப்பப்போ கலத்தும் போது அது உங்களை விட்டு பாவங்கள் திரும்ப ஒட்டிக்கும். அது வந்து ரொம்ப ஹெவியாக இதாகக்கூடாது இல்லையா. ஆனால் தொடர்ந்து உங்கள் உடம்புல ஒட்டுற மாதிரி உள்ள ஆக்டிவிட்டீஸ் பண்ணி பாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதனால் தருப்பைப்புல் மாலையாகவோ இல்லாட்ட தாயத்தாகவோ இல்லாட்ட மோதிரமாகவோ எந்த வடிவில் செஞ்சு போட முடியுமோ அந்த வடிவில் செஞ்சு போடுங்க. அது உடம்பில் ஒட்டும் தன்மையாக செஞ்சு போடுங்க. போட்டால் வாழ்வு சுபிச்சம் பெறலாம். நன்றி, வணக்கம்.